கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஆலோசனைகளை, அல்லது இந்த பூமியில் நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்கை சுதந்திரித்துக் கொள்வதற்கான நல்ல வழிகளை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் எவ்விதமாய் வைக்க விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த வேத வசனங்களை வாசிக்கிற விலை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மனிதனை ஆண்டவர் எந்த விதத்தில், எந்த நிலையில், கர்த்தரே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற வேளையில் சில பெற்றோரை பார்த்து அவர்களை குறித்தும் பார்க்கிறோம், வேதத்தை குறித்து, தேவனை குறித்து பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் நினைக்கிற நினைவை விட, ஆமென், உற்றாரும் உறவினர் நினைக்கிற நினைவை விட, அல்லது தன்னை குறித்து தானே நினைக்கிற நினைவை விட பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் குறித்து ஒரு உன்னதமான நோக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை இன்றைக்கு மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாது, அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியாதனால்தான் கவலை, கண்ணீர், கஷ்டம், பாடு. ஒரு நேரம் முகத்தை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கவே முடியாது. காரணம் என்னன்னா, தேவன் என்னை குறித்து என்ன கொண்டிருக்கிறாங்கிறதான சிந்தை உள்ளத்தில் இல்லாதபடியினால். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேகர் நினைக்கிறது என்ன, என்னுடைய பெற்றோர் எனக்கு உதவி செய்யலை, நண்பர்கள் உதவி செய்யலை, குடும்பத்தார் எனக்கு உதவி செய்யலை, அல்லது எனக்கு யாருடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லை என்று கவலைப்பட்டு கவலைப்பட்டு வாழும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கல உன்னதமான பாதையை, நமக்கு உன்னதமான இடத்தை வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் மனிதர்களுக்கு, நமக்கென்று வார்த்தை இல்லை, ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதனை எந்த நிலையில் வைப்பதாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார்கிறதான ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் அவருடைய 1:6 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 அதனுடைய 6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற வேளையில் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அன்பு கூர்ந்து, அதை நம்மிடத்தில் என்கிற இடத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேகர் நினைக்கிற காரியம் சோத்திரம், இந்த உலகத்தில் என்னிடத்தில் யாரும் அன்பு கூறவே இல்லை, என்னை யாரும் நினைத்து பார்க்கிறதே இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் மனிதனுடைய அன்புக்காகத்தான் எண்ணம் கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனுடைய அந்த அன்பை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய் தவிக்கிறார்கள். அன்றைக்கு அவனிங்க இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் நிறுத்த விரும்புகிறார். என்றை கவனிங்க, அல்லேலூயா, என்றை கவனிங்க. இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இதாகிலும் ஒரு ஐஸ்வர்யவானை சந்திக்க ஒரு பாக்கியம் கிடைத்தா, அல்லது ஒரு ஸ்தோத்திரம் அதிகாரியை சந்திக்க பாக்கியம் கெடுத்தா ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. முடிந்தால் கூட நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்குவாங்க. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு அருமையான சகோதரி முன்னாள் முதலமைச்சரை சந்திப்பதற்கு எங்கிட்ட வந்தாங்க. பாஸ்டர், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து இன்றைக்கிற நிலவரங்கள் கொஞ்சம் சொல்ல முடியும்னு கேட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், முதலமைச்சர் இப்போ உலகத்தில் இல்லை, எனக்கு அழைத்து செல்வேன்னு சொன்ன அந்த சகோதரியும் உலகத்தில் ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய ஒரு காலநிலை உண்டாகிறது. ஏன்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் வாங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் சொன்னதை சொல்கிறேன்,
அவர்களுக்கு ஏதாகிலும் தேவை இருந்தால் அவர்களை எங்கிட்ட வர சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அவங்ககிட்ட ஒரு தேவை எதிர்பார்த்து போகிற அளவில் எனக்கு ஒரு தேவையும் இல்லை. ஏன்னா அவர்கள் என்னிடத்தில் அன்பு கூறுவதை பார்க்க என்னிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஆமென். அவ நான் விசாரித்து கேட்டேன், கொஞ்சம் விசாரித்து பார்த்தா அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைத்தா குறைந்தது 1,00,000 ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருளோட போனோம். கேட்குதா உங்களுக்கு? நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசணும்னா குறைந்தது 1,00,000 ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருளோட போனாதான் அவங்கள பார்க்க சந்திக்க முடியும். ஆனால் என் பரம தகப்பனாகிய என் ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆமென். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த இரத்தத்தினால உன்னுடைய பாவமர உன்னை கழுவி, உன்னுடைய பாவமர உன்னை கழுவி. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் ராஜாவாக ஒரு ஆசாரியனாக நிறுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? அல்லேலூயா. மனிதனிடத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கு என்ன பாடுபடுகிறோம்? ஆமென். வருவேன் என்று சொல்லுவார்கள், வரமாட்டார்கள். வா என்பார்கள், அங்கே இருக்க மாட்டார்கள். ஆமென். இந்த மனிதரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இன்றைக்கு வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத தேவன் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து அல்லது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற, அப்படின்னா என்னுடைய பாவம் உங்களுடைய பாவங்களற, அவர் கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பாய், அவர் இந்த உலகத்தில் அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் கொண்டு போய் ஒரு ராஜாவை போல நிறுத்த விரும்புகிறார். எப்படி நிறுத்த விரும்புகிறார் சொல்லி பாருங்க. எப்படி நிறுத்த விரும்புகிறார்? ராஜாவை போல. யாருக்கு முன்னால? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லப்படும், ஆசாரியர்களாக அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக ஊழியம் செய்கிறவர்களாக நிறுத்த ஆண்டவராக இயேசு சித்தமுள்ளவராக இருக்கிறார். இங்க யாருக்கு ஆகிலும் ஒரு வேலை கிடைச்சிட்டு வைங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். போகும் பொழுதே அவங்களை கண்ட உடனே என்ன கும்பிடு, என்ன கும்பிடு. ஸ்தோத்திரம். அந்த விஷ் பண்ணி விடுகிறதோடு மாத்திரம் இல்லை, பார்க்குற நேரம் எல்லாம் அவங்கள முகத்தை பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டு அப்படியே அவங்கள பூரிப்படைய வைக்கிறாங்க. சூழ்நிலை மாறினா ஸ்தோத்திரம். அவன் நமக்கு தெரியாமலே டிஸ்மிஸ் ஆர்டர் எழுதி கையில் கொடுத்து அனுப்புகிறான். ஆமென். ஆனால் அந்த மனிதனை பிரியப்படுத்தி வாழ்வதற்கு அநேகர் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் என் அருமை ஆண்டவராக இயேசு என்னுடைய உன்னுடைய பாவத்தை. ஆமென். இவனா அவர் யார்? அதை குறித்து வார்த்தை வாசிக்கிற வேளையில் அதே அதிகாரத்தில் சில வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தர் சோதரவ், இந்த வெளிப்படுத்தின இந்த விசேஷத்துக்கு இதுக்கு பேரே, இது ஒரு விசேஷமான செய்தி. அந்த 1 அதிகாரம் 1 வசனத்தில் கடைசியாக இருக்கிறது. சோதரவ் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இது ஒரு விசேஷமான ஒரு செய்தி. என்ன செய்தி? வீட்டில் விசேஷம் நடக்குன்னு சொல்லுவாங்க. தேவ சபையில் வந்தால் விசேஷமான செய்தி உனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு விசேஷமான காரியம். இதை சொல்லுகிறவர் யார்? 5வது வசனத்தில் வாசிக்கிற வேளையில் வாசிக்கலாமா? யாராகிலும் 5வது வசனம். உண்மையுள்ள சாட்சியும், உண்மையுள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படின்னா இந்த இயேசு யார்? பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவர். இந்த இயேசு யாரு? பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. ஆமென். சூத்திர 8வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க வாசிக்கலாம், இருக்கிறவரும் அவர்தான், வருகிறவரும் அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்ப சொன்னேன்,
எனக்கு அப்பாயின்மென்ட் வாங்கி தருவேன்னு சொன்ன நபரும் போயிட்டாங்க. அப்பாயின்மென்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்த இடமும் ஆளும் போயிடுச்சு. இப்படி எல்லாரும் போயிடுறாங்க, ஆனா இவர் தான் இருந்தவர், அவர் தான் இருக்கிறவர், அவர் தான் வரப்போகிறவரும் அவர் தான். அவர் தான் திருவுளம் பட்டுகிறார். எப்படி திருவுளம் பட்டுகிறார்? உங்களை, உன்னை, இந்த வார்த்தையை கத்த சோத்துற உனக்கு நேராக சொல்லும் போது, உன்னை, உன்னுடைய பாவமர உன்னை கழுவி சோத்துற, அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் ஒரு ராஜாவை போல நிறுத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளை, என்னுடைய உள்ளங்களுடைய உள்ளத்துல ஸ்தோத்திர இந்த வாஞ்சை இருக்குமா? அந்த வேதத்தை தியானித்து விட்டு கொஞ்ச நேரம் என்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர் தாரை தாரையா வடிந்தது. ஏன்னா நான் எதற்கும் தகுதி உள்ள பாத்திரம் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஏன்னா அவ்வளவு தூரம் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாதவராய் வாழ்ந்தது. அதை வேதம் எவ்விதமாய் சொல்லுகிறது நான் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். சூத்திரம் ரோமர்களது 5:8 ரோமர்களது நிருபம் 5:8 8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கவனிப்போமா இருந்தால், அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே என்று எழுதப்பட்டிருக்குது. நம்மேல் வைப்பதற்கு நாம் நமதுக்கு தகுதி உள்ளவர்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார், விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக சோத்திரன் தன்னுடைய குமாரனாக இயேசுவை மரிப்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என் மேல் அன்பு கூறுவதற்கு, உங்கள் மேல் அன்பு கூறுவதற்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் நானும் நீங்களே யார்? நம்ம எல்லாம் யார்? உத்தமர்களா? உண்மை உள்ளவர்களா? பரிசுத்தவான்களா? ஞானிகளா? ஐஸ்வர்யவான்களா? இல்லை, நம்ம எல்லாம் பாவிகள். நம்ம எல்லாரும் பாவிகள். பாவிகளாகிய நமக்காக, பாவத்தில் வாழ்கிற மனிதனுக்காக, ஒருவேளை இந்த வார்த்தையை தூரத்தில் கேட்கலாம், அல்லது இந்த வார்த்தையை ஒருவேளை சோத்திரம் ஏதோ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேத புத்தகத்தில் படிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவர் பலியாகி அல்லது மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்துடைய கர்த்தர் ஸ்தோத்திரம் 10 வாசித்து பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், இப்ப நம்ம தேவனுக்கு சத்துருக்கள், வாசிங்க, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம், நமக்கு தேவையான வார்த்தை, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய கூட ஒப்புரவாக்கி விடுகிறார். நன்றாய் கவனிங்க. நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாவாய் கொண்டு போய் நிறுத்துவதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். அந்த குமாரனாகிய இயேசு தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய பிதாவுக்கு கொண்டு நிறுத்துகிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கல். முதல் பகுதி யாரா இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். யாரா இருந்தோம்? ஸ்தோத்திரம். ஒருத்தர் முகத்தை பாருங்களா, ஒருவருக்கு ஒரு முகத்தை பாருங்க, என் முகத்தை இல்லை, பக்கத்தில் இருக்க முகத்தை பாருங்க, எப்படி இருந்தோம்? பார்க்க மாட்டேங்க போல இருக்கு. ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு ஒரு முகம் பார்க்கலன்னா இன்னும் பாவத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஒருவருடைய முகத்தை நேரே பார்க்கணும்னா களங்கம் இல்லாத அன்போடு பார்க்க முடியும். பார்க்க முடியல, அங்கே என்ன இருக்கு? களங்கம் இருக்கு. ஒரே வீட்டில் பிறந்த அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், தாய் தகப்பனா இருக்கட்டும், புருஷ மனைவியா இருக்கட்டும், நேருக்கு நேர் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்க முடியல, அங்கே ஏதோ ஒரு என்ன இருக்கு? என்ன இருக்கு? களங்கம் இருக்கு. அமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, பாவிகளாயிருந்த நமக்காக அவர் மரித்ததினால் அன்பை விளங்க பண்ணுகிறார். இங்கே வாசிக்கிறோம் சத்துருக்கள். சத்துருக்கள்னா இப்ப கூட எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது சோதனம் தேசம் முழுவதும் எத்தனையோ பேர், எத்தனையோ கோடி பேர் கர்த்தருடைய வசனத்தை சத்துருக்களை போல கேட்கிறாங்க. அல்லேலூயா. சிலர் ஆவிக்கிறவங்க கூட இந்த வசனத்தை எப்படிதான் எடுக்கிறாங்க தெரியுமா? சூத்திரம்.
ஆண்டவருடைய வசனத்தை கூட சத்ருடைய வார்த்தையை போல எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி நான் புரியலன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்ருவை போல பார்க்குறோம். ஆமென். கர்த்தருடைய வசனம் நினைக்க வரீங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா பிதாவாகிய தேவனுக்கும் நான் கொண்டு போய் ராஜாவை போல நிறுத்தணும். அதற்காக பாவிகளாக இருந்தேன்னா எந்த மனுஷனாக இருந்தாலும் சோத்திரி எங்கே பாருங்க, சத்துருக்களாக இருந்தவர்களை ஆண்டவர் தம்முடைய மரணத்தினாலே, எங்கள் அழகாக சொல்லப்படுது, அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடைய கூட என்ன செய்கிறார்? ஒப்புரவாக்குகிறார், ஒப்புரவாக்குகிறார். இயேசுவின் மரணம் இல்லாமல் பிதாவாகிய தேவனோடு எந்த மனிதனுக்கும் ஒப்புரவாக முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற அல்லது கதை சோத்திரம், ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டி தேவ அன்பினால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சிநேகிக்க வேண்டுமாயிருந்தால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்படாத ஒருவருக்கும் இன்னொரு மனிதன் மேல் அன்பு செலுத்துவது என்பது கூடாத காரியம். அல்லேலூயா. கூடாத காரியம். அநேகர் நினைக்கிறாங்க, சிலர் மாம்ச பிரகாரமாக அன்பு பாராட்டுவாங்க, ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது இங்கே நம்ம சொன்ன போல சத்ருவாக இருந்தால் அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் ஒரு சத்ரு பசியாக இருந்தால் அவருக்கு என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும். இன்றைக்கி அநேகரை சத்ருக்களாக பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? சத்ருக்களாகவே பாவிக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது இன்னும் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாய் உட்பட்டவர்களை கடந்து வரவே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நாம் சத்ருக்களாக இருந்தோம் என்று வாசிக்கிறோம். இனி யோவான் நிருபம் எழுதும் பொழுது ஒன்றியோவான் 4 அதிகாரத்தில் நீங்கள் கடந்து வரி நாம் வாசிக்கிற வேளையில் ஒன்றியோவான் 4:9 ஒருவர் வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நீங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, யார் பிழைக்கும்படிக்கு? இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க சோத்ரோ. தம்முடைய ஒரே பேரான, இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம், எல்லாரும் அமைதி காக்கிறதுனால வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் வேத புத்தகத்தை புரட்டி நம்ம வாசித்து அறிக்கையிட போகிறோம். இப்போ வாசிக்கலாமா? எல்லாரும் வேத புத்தகத்தை கவனிங்க சோத்ரம். ஒரு வேளை உங்களுக்கு வேத புத்தகத்தில் கண்ணு தெரியலை அப்படின்னா டிஸ்பிளே பாருங்கள் சோத்ரம். அல்லேலூயா. ஆனால் வேத புத்தகம், வேத புத்தகத்தை பார்க்கலாமா, வாசிக்கலாமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம். இங்கே எல்லாம் நம்முடைய, நமக்காக, நாம் இந்த வார்த்தை வருகிறதுனால நாம் சேர்ந்தான் வாசிக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, தனியாக எடுத்துக்கிட்டா நான் பிழைக்கும்படிக்கு, நீங்கள் எடுத்துக்கிட்டா நான் பிழைக்கும்படிக்கு. ஸோ அழகாக சொல்லும்போது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மையில் வைத்த அன்பு என்ன செய்தது? வெளிப்பட்டது. வெளிப்பட்டது நாம் பிழைக்கும்படிக்கு. நான் சொல்லுவேன், நான் பிழைக்கும்படிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் கிருபையினாலே சில பகுதியில் சிறுவர் ஊழியங்களை சந்திக்க கடந்து போனோம். நேற்று கூட ஒரு இடத்துக்கு கடந்து போகும் பொழுது அங்கே ஒருவர் பிள்ளைகளுக்கு முன்னால் நின்று கொண்டு தன்னுடைய காரியங்களை சொன்னார். அவர் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய 12வது வயதில் அவர் சொன்ன காரியம், என்னுடைய 12வது வயதில் நான் இதே பட்டணத்தில் பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரனை போல அலைந்து கொண்டிருந்தேன். அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவரா? ஆனால் தேவன் அவர் மேல் வைத்த அன்பினால் அவரை ரட்சித்து அவருக்கு நன்மை செய்து இன்றைக்கு அநேகம் பிள்ளைகளுக்கு முன்னால் ஆண்டவரை இயேசுவை பற்றி அறிவிக்கிற விதத்தில் கர்த்தரை மாற்றியிருக்கிறார். சுமார் 50 வயதுக்கு மேற்பட்டவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னதுனால சொல்லுகிறேன், அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருந்தவரை ஆண்டவராக இயேசு அன்பு பாராட்டினதினால், ஆமென், அன்பு பாராட்டினதினால் அவர் சொன்ன அவருடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் சொன்னார்கள் ஸ்தோத்திரம். அவர் கர்த்தர் மேல் அன்பு வைத்து ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட பொழுது கர்த்தராகிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் நடந்து சுவிசேஷம் சொன்னாராம்,
இத பார்த்தவர்கள் சேர்ந்து அவருக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால? தேவன் அவர் மேல வைத்த அன்பு, அதே அன்பினாலே இவர் செயல்பட்ட பொழுது. அமேன். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பை மட்டும் இன்னைக்கு அநேகர் பாருங்களாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் பாருங்க, வாங்கிதான் பழக்கம், கொடுத்து பழக்கமே, கொடுத்து பழக்கமே இல்ல. பைபிள் என்ன சொல்றதா? வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே உத்தமம். நீ வாங்கி பழகினவங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேகர் கர்த்தரிடத்துல வாங்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் கொடுக்கறதே இல்ல. பெற்றோர்ட்டு வாங்கிட்டே இருப்பாங்க, பெற்றோர் கொடுக்கறதே அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்குற கூட்டம் ஒண்ணு இருக்கு, ஆனா உண்மையாய் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய அன்புக்கு அடிமையா இருந்து அன்பா இருந்தாங்கன்னா சகலத்தையும் கொடுப்பாங்க. அல்லேலூயா, சகலத்தையும் கொடுப்பாங்க. குமரி மாவட்டத்தில் இப்படி ஒன்று சொல்லுவாங்க, வேண்டும் என்று சொன்னா எங்க கூட காய்க்குமா? வேருக்கு இடையில கூட என்ன செய்யுமா? காய்க்குமா? அவ்வளவு தூரம் கதை சோதரும். எங்க வீட்டில் கடந்த நாளுக்கு ஒரு பலாமரம் இருந்தது, அதை வெட்டி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா மேலே தொங்குறது பார்க்க, கீழே பார்த்தீங்கன்னா ஏராளமான தரையிலே, இங்கேருந்து ஒரு கொப்பு போட்டு அங்கே 10 காய் இருக்கும் தரையில். இது போல ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பா இருப்பானா இருந்தால், அவர் தம்முடைய அன்பை வழங்க பண்ணுகிற அந்த தேவனை உணர்ந்து கொள்வானா இருந்தால், என் ஆண்டவருக்கா என்னால் என்ன செய்ய முடியும், என் கர்த்தருக்கா என்ன செய்ய முடியும், என்னை ராஜாவா கொண்டு நிறுத்தும்படியாக. என்ன நினைக்கிறாங்க? ராஜாவா போய் நிக்கலாம்னு நினைக்கிறாங்க. தயவா கூட அன்பா கேட்கிறேன், விதமா சொல்லுகிறேன். இவ்விதமா சொல்லுவாங்க, அறையில் ஆடாதவன் அரங்கத்தில் ஆட முடியாது. நீ இப்பொழுது ஆண்டவராகிய தேவனோடு கூட அவர் என்னை ராஜாவாக, என்னை பிதாவுக்கு கொண்டு நிறுத்துவதற்காக தான் தெரிந்து வைத்திருக்கிற நம்பிக்கை உனக்கு உள்ள இல்லைன்னா, அந்த விசுவாசம் உனக்குள்ள இல்லைன்னா, பாவியாகி என் மேல கத்தராகி தேவன் அன்பு கொண்டதுனால அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்ல விசுவாசம் உனக்குள்ள வரலன்னா, நீ எந்த நாளும் ராஜாவாக போறது, பிதாவாகிய தேவருக்கு முன்னால இருக்க போறது இல்லை. ஒருவேளை இந்தியாவுக்கு பிரதமராக கூட வரலாம், நீங்க ஜனாதிபதியும் ஆகலாம் திறமை இருந்தா. அல்லேலூயா, அது உங்க தாலந்து. ஆனா பிதாவாகிய தேவருக்கு உண்மை போய் நிற்க முடியாது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவருக்கு உண்மை போய் நிற்கணும்னா, நம்முடைய பாவங்களை, இந்த வார்த்தையை விதமாக சொல்லுகிறது, அவர் அன்பை எப்படி வழங்க பண்ணினாராம், வெளிப்பட்டதாம். 9 வசனம் சொல்லு, மறுபடியும் வாசிக்கலாமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அடுத்த வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு என்ன செய்தான், அப்பதான் அன்பு உண்டாயிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசுவை, குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி பாவிகளாயிருந்த நம்மையில் அன்பு கூர்ந்ததுனால தான் அன்பு என்கிற ஒன்று உருவாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா அன்பு இருக்கிறது இல்லைங்க. முதல் மனிதனாகிய ஆதாம், அவருக்கு 2 பிள்ளைங்க, அவங்க அன்பாக இருந்தாங்களா, அன்பாக இருந்தாங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவனை கத்தர் ஆசீர்வதித்தார், அல்லது ஆசீர்வாதத்தை எழுதப்படல, காணிக்கையே ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒருவனை காணிக்கை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஏன் ஏற்றுக்கொள்ளலை? கத்தர் ஸ்தோத்திரம், அவன் முதன்மையானதை கொண்டு கொடுத்தான் கத்தர் ஏற்றுக்கொண்டார். பூமி அது நிறைவு யாருக்கு சொந்தம்? கத்தருக்கு சொந்தம். தேவப்பிள்ளை கவனிங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் இருந்து விளைந்து கிடக்கிற எல்லா விருட்சங்களாக இருந்தாலும், கனிசரி மரங்களாக இருந்தாலும், இருக்கிற எல்லாவும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆமென். அப்ப தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளில் ஆண்டவர் கொடுத்ததுல ஒருதன் உச்சிதமானதை கொண்டு கொடுத்தான், ஒருதன் ஏனோதானு கொண்டு கொடுத்தான், ஏனோதானு கொடுத்தான். அதனால சோத்ரம், அதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஈசாக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது
வாய்க்கு ருசியா கொடுத்தவன் என்ன செய்தான்? அப்படித்தானே, அதுல முந்தி கொண்டு கொடுத்தவன ஆசீர்வதித்தான். நல்லா கவனிக்கணும். ஒருத்தன் கொஞ்சம் காலதாமதமா வந்தான், அவன் உண்மையாகவே உழைத்து கொண்டு வந்தான். ஒருத்தன் குறுக்கு வழியா கொண்டு வந்தான். இல்லையா லூயா, ஸ்தோத்திரம். அங்கேயும் அன்பு இல்லை. என்ன இல்லை? முதல் மனுஷனாகி ஆறாமுடைய பிள்ளைகளுக்கும் காயனுக்கும் ஆவியலுக்கும் அன்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பிள்ளைகளுக்குள்ள ஒருவருக்குள்ள அன்பு இல்லை. ஆனா எப்போ தேவன் அங்கே கடந்து வந்தாரோ அன்பு உருவானது. இப்ப கேட்கலாம், ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் இடையில அன்பை உருவாக்க தேவன் கடந்து வந்தார். வந்தார் அவர் இல்லையா? ஸ்தோத்திரம். அவன் கொலை பண்ணி போடான், இவன் இங்கிருந்து யாப்போ காட்டாண்டின்னு அழுதுகிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். ரா முழுதும் போராடுறான், ஆண்டவர் அவன் என்ன கொலை பண்ணி போடுவானே, என்ன கொலை பண்ணி போடுவானே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற, என்ன போக விடுப்பா, பொழுது விடியுது. அவர் சொல்ற, என்ன ஆசீர்வாதத்தில் உண்மை. இப்ப யார் வந்தாங்க? தேவன் வந்தார். தேவன் வந்தனால இப்ப கடந்து போகும்பொழுது நம்ம வேதத்தில் அழகா சொல்லப்படுகிறது, ஏசா யாக்கோபை கண்ட பொழுது கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்து அழுதான். முத்தம் கொடுத்து. இப்ப யார் வந்தாங்க? தேவன் வந்தார். அன்பான தேவன் வந்தார். அன்பாக்குற தேவன் வந்தார். இணைத்து விடுற தேவன் வந்தார். குற்றங்கள் எல்லாம் மன்னித்து மறக்க பண்ணுகிற தேவன் அங்க கடந்து வந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, உங்க குடும்பங்களுக்குள்ள தேவன் இருப்பாரா இருந்தால் நிச்சயமா ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டுகிற சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி தருவார். எங்க இயேசு இல்லையோ அங்க அன்புக்கு இடமும் இல்லை. இதே அதிகாரத்துடைய 4 அதிகாரத்துடைய 8 வசனத்தை வாசித்து பாருங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம் மேல வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி அவருடைய மரணத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் பாவிகளாயிருந்த நம்மை, சத்துருக்களாயிருந்த நம்மை, இன்னும் சொல்ல போனா நான் நீங்களும் பிழைத்திருப்பதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி பலியாக்கினார். அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் இங்க எங்க இருக்கிறாரு? அங்க அன்பு கடந்து வருகிறது. அங்கே அன்பு வரும் பொழுது குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைக்கு இடமே இல்லை. ஒருவருக்கொருவர் ஸ்தோத்திரம். பகைகள் வரலாம், விரோதங்கள் வரலாம், வார்த்தைகளில் தவறு வரலாம். அன்பு இருந்தால் நிச்சயம் அந்த குடும்பத்தில் பிரிவினை என்கிற ஒன்றுக்கு இடமே இல்லை. எந்த வீட்டில், எந்த குடும்பத்தில், அண்ணன் தம்பிக்குள்ளால, அக்கா தங்கச்சிக்குள்ளால, அல்ல குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை இருக்கிறதோ அங்கே யார் இல்லை? அன்புள்ளவர் இல்லை. யார் இல்லை? அன்புள்ளவர் இல்லை. அன்பு இருக்கும்னா தனக்குள்ளது எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. அன்பு இருந்தால் என்ன கொடுப்பாங்க? தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, அந்த அன்பில்லாத தன்மை அநேக குடும்பங்களில் வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அழகாக சொல்லியிருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அறியான் தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிழைத்திருப்பதுக்கு, இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னா நாம் பிழைத்திருப்பது. இந்த 10 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு. நாம் என்ன செய்யும்படிக்கு? நான் நீங்களும் பிழைக்கும்படிக்கு இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்திருக்கிறார். அப்படிதான் அன்பு என்ன செய்யிருக்குது? வெளிப்பட்டது. 9 வசனத்தில் அன்பு வெளிப்பட்டது சொல்லப்படுகிறது. 10 வசனம் அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் எப்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்தார் என்பதை குறித்து பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 2 24 வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து, நாம் பாவிகளாகிய நாம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நாம், பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். இங்க என்னதான் சொல்லியிருக்கு? நான் எழுதவில்லை, நீ எழுதவில்லை, உனக்கு எழுதவில்லை,
சூத்திரம் நாம். இங்க இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் சேர்ந்து என்னது? நாம் வாசிப்போமா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா நாம் முந்தின யோவான்ல வாசிக்கும் போது வாசித்தோம், நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் பிழைக்கும்படிக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, பிழைத்து இருக்கும்படிக்கு. அங்க பிழைக்கும்படிக்கு, இவ பிழைத்து இருக்கும்படிக்கு. சிலர் கேட்டா சொல்லுவாங்க, கர்த்தர் சோத்திரம், சிலர் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தா கேட்பாங்க, அவர் எப்படி இருக்கிறார்? பரவாயில்லாம இருக்கிறாங்க. சோத்திரம், எப்படி இருக்கிறாங்க? பரவாயில்லாம இருக்கிறாங்க. அப்படின்னா பிழைத்து இருக்கிறாங்க, பிழைத்து இருக்கிறாங்க. ஆனா பிழைத்து வாழ்ந்திருக்கல, என்ன செய்யல? இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, நாம் பிழைத்து இருக்கும்படிக்கு. முதல்ல சொல்லுது நாம் பிழைக்கும்படிக்கு, அப்படின்னா உயிர் வரும்படிக்கு. இப்ப பிழைத்து இருக்கும்படிக்கு, அப்படின்னா பிழைத்து செயல்படும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எங்க சுமந்தார்? இப்ப என்னுடைய பாவத்தை உங்க பாவத்தை எங்க சுமந்தார்? உங்க இருதய பூர்வமா யோசித்து பாருங்க, உங்க இருதயத்தில் யோசித்து பாருங்க, உங்க பாவத்தை ஆண்டவர் இயேசு சிலுவையில சுமந்தாருங்கிற விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள வருது? எத்தனை பேருக்கு வருது? அல்லேலூயா. அநேகருக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் சிலுவையில எதை சுமந்தாரோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. அவர் சிலுவையில என்ன சுமந்தார்? என்ன அவர் சிலுவை எங்க சுமந்தார்? சிலர் சொல்லுறா அவர் எங்க சிலுவை சுமந்தார், சுமந்துட்டு போகும்போதே வழியில போட்டுட்டார்ல, அப்படித்தானே? அல்லேலூயா. புற சுமக்கிறதுக்கு ஒரு ஆளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய உள்ளத்தில் இன்னும் கர்த்தராக இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததுனால வாழ்க்கையில் வேதனை, துன்பம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் ஒரு நல்ல நம்பிக்கையும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் இன்றைக்கு என்னை உங்களை குறித்து கொண்டு நோக்கம் என்னன்னா, பிதாவுக்கு முன்னால் போய் ஒரு ராஜாவை போல நிற்கணும், குற்றம் இல்லாமல் நிற்கணும். அல்லேலூயா. ஒரு குறையில்லாமல் போய் நிற்கணும், ஒரு பழுது இல்லாமல் போய் நிற்கணும். ஸ்தோத்திரம். அதான் சொல்லுவாங்க, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. இந்த வாழ்க்கையில் எனக்கு குறைவில்லையா? கர்த்தருடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நீ தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்குற நீ, கர்த்தராகிய தேவனுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்ப்பதற்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் அவர் சுமக்கிறதும் இல்லை, சுமக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. அவர் சுமக்கிறதும் இல்லை. அவர் அன்பை வெளிப்படுத்தினார், அன்பு கூர்ந்தார், அன்பு வெளிப்பட்டது. இதெல்லாம் உண்மை. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் அவர் சுமப்பார், பாவங்கள் அவர் சுமப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தன் தலையின் மேல ஒரு பாரமான சுமையை வைத்து கொண்டு போனான்னா, அவன் போகிறத பார்த்த பொழுது, கர்த்தர் ஸ்தோத்திரம், பாரத்தை சுமந்து கொண்டு போகிறத பார்க்கும் வேளையில் அவன் கழுத்து அப்படியே தள்ளாடி போகிறத கண்ட வேளையில் ஒரு மாட்டு வண்டிக்காரர் அந்த வழியாக போனாராம். சோத்ரோ, இவன் தள்ளாடி தள்ளாடி சுமக்கிறானே, சோத்ரோ, இவனுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம் என்று சொல்லி அவர் சொன்னாராம், தம்பி நீ இவ்வளோ பாரமான சுமையை சுமக்கிறியே, ஸ்தோத்ரோ, நீ ஒன்று செய், நான் போகிறேன் வழியில், உன்னை கொண்டு விட்டு விட்டு போகிறேன், கொஞ்சம் தூரம் உன்னை கொண்டு விடுகிறேன். ஆகையினால இந்த சுமையை இந்த மாட்டு வண்டியில் வைத்து விட்டு நீ வண்டியில் ஏறி உட்காரனாரா. இவன் முதல்ல என்ன பண்ணானா, சுமையை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் வண்டியில் வைத்தான். வைத்து விட்டு பின்னாலே நடந்தானா, பின்னாலே நடந்தான். அப்போ சொன்னார், தம்பி நீ இதில் ஏறிக்க, நீயும் ஃப்ரீயாக போகலாம், சுமடம் இருக்கட்டு, நீயும் போகலான்னு சொல்லி வற்புறுத்தி ஏற்றி உட்கார வச்சிட்டார். ஏன்னா இவனுக்கு என்னன்னா, நான் சுமக்க வேண்டியது, வண்டி சுமக்கிறதுனால நான் எப்படி வியாபாரத்தை அங்கே கொடுக்கறது சொல்லி இவன் நடந்துக்கிட்டே இருக்கிறான். சோத்திரம். இவன் எப்படியும் அவர் சொல்லி மேலே வண்டியில் ஏறி உட்கார வச்சிட்டார். இவர் அப்படியே மாட்டு வண்டிக்காரர் தானே, பழைய பாட்டு பாடிக்கிட்டே போனார். கர்த்தர் சோத்திரம். அவர் பாடி பாடி போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்குறாரு, மறுபடி எது எங்கே இருக்கு? கீழே இருந்த சுமை இவன் தலைக்கு மேலே இருக்கு. யார் தலைக்கு மேலே?
ஏற்கனவே கழுத்துக்குறி போனானே அவன் தலைமையில இருக்கு. அப்ப கேட்டாரா, ஏப்பா நீ இந்த வண்டியில ஏறி உட்கார்ந்து வருகிற சுமையை ஏன் நீ மறுபடி தலையில வைத்திருக்கிற? அவன் சொன்னானா, என்னதான் இந்த மாடு இழுத்துட்டு போகுது, இந்த சுமையுமா அதை சுமக்கணும், இந்த சுமையுமா அதை சுமக்கணும், அதை நான் என்ன செய்கிறேன், நான் சுமந்துகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்ப யார் சுமக்கிறா? அந்த மாடு தான், இவனே சுமக்குது அந்த பாரத்தையும். யார் தான் சுமக்குது? மாடு தான் இழுத்துட்டு போகுது, மாடு சுமக்காது. நல்லா அணித்துக் கொள்ளுங்க, மாட்டு வண்டிக்கு என்ன போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் என்ன பேரு, புல்லக்காட்டு, அப்படித்தானே, அப்படித்தானே, அப்படின்னா இழுப்பு வண்டின்னு அர்த்தம். ஆமென். கது டோர்ல என்ன போட்டிருக்கு, ஃபுல், அப்படித்தானே, அப்படிதான் என்னச்சு, இழு ஸ்தோத்ரம், அப்படித்தானே, அப்படித்தானே ஸ்தோத்ரம். இப்ப மாட்டு வண்டியில தூக்கி வைத்தா மாட்டுக்கு வேணா பாருங்க, ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டுக்கு மேல தனியா ஒரு 100 கிலோ ஒரு மூடையை தூக்கி வைத்தா கண்டிப்பா அந்த மாடு வேதனைப்படும். ஆனா அதே மாட்டுக்கு ஒரு வண்டியில உட்கார வைத்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்தா 2000 கிலோ வைத்தாலும் அதுக்கு லகுவா தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் உதாரணமா சொல்லுகிறாருன்னா, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தன் பாவங்களை அங்கே இறக்கி வைத்தால், அழகா சொல்லப்படுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேகர் இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசுவோடு கூட நடப்பது ஆண்டவருக்கு பாரம் வந்துடும். அநேகர் பாரத்தை ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், சிலர்கிட்ட ஏன் நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட பிறகு ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு நான் சொல்லுவாங்க. நீங்க இருக்கிற கஷ்டத்துல உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு எங்க பிரச்சனையை உங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லலை. என்னமோ நாங்க இந்த பிரச்சனையை தூக்கி தலையில வைத்துட்டு ரோடு முழுவதும் அலையில மாதிரி நினைச்சிட்டு. அல்லேலூயா. அந்த பிரச்சனை இங்க வந்து சேர்ந்தாலே மேலே இருக்கிற பார்த்துட்டு போறார். ஆமென். உண்மைதானே? அல்லேலூயா. நாங்க எதை சுமக்கிறோம், நாங்க சுமக்கிறது இல்லை, இழுக்கிறது தான். அல்லேலூயா. இங்கே எத்தனை வெயிட் வந்தாலும் அதை என்ன செய்யலாம், இழுத்துட்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு அநேகர் பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிறது இல்லை. யாரை விசுவாசிக்கிறது இல்லை? இந்த மாட்டு வண்டியில் ஏறினவனுக்கு மாடு தான் இந்த வண்டியை இழுக்குது, அது சுமக்கலைங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. ஸ்தோத்திரம். இதே போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தங்களுடைய பாவங்களா இருக்கட்டும், தங்களுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், தங்களுடைய வேதனையா இருக்கட்டும், சுமக்கிறத கொண்டு கொடுக்கறது இல்லை. அவர் அழகா சொல்ற, வருத்தப்பட்டு பாரசு போல நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு யாரும் பாரம் கொடுக்காம சோத்திர லகுவா ஆண்டவர் போட்டுன்னு விட்டு இருக்கா. ஆனா சிலருக்கு அங்க பாருங்க சோத்திரம், கண்ணீர் விட்டு 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 அவரை இருக்கிற இடத்துல இருக்க விடுறதும் இல்லை. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அவர் என்னதான் கொடுத்தாலும், என்னதான் கொடுத்தாலும், எவ்வளவுதான் பெற்றுக்கொண்டாலும், எவ்வளவுதான் நன்மை கிடைத்தாலும், நல்லா பாருங்க, சில பிள்ளைகள் இருப்பாங்க வீடுகளில், அது 4-5 பிள்ளை இருக்கிற குடும்பத்திலாம் தெரியும். ஸ்தோத்திரம். வீட்டில் ஏதாவது கொடுக்குற நேரத்தில் எல்லாத்திலும் முதன்மையானதை வாங்கும், வாங்கி கொண்டு போய் எங்கேயா போட்டு உடைச்சிட்டு வந்து மறுபடியும் எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்கும். ஆனால் சில பிள்ளைங்க இருக்குவாங்க பத்திரமா வாங்கி கொண்டு வச்சுட்டு அவங்க பார்த்து ரசித்து ரசித்து இருப்பாங்க. அப்படிதானே, உண்மைதானா? ஆனால் சில பிள்ளைகள் பாருங்க, தூக்கி கண்ணாபண்ணான்னு போட்டு உடைச்சிட்டு அவங்ககிட்ட இருக்குது எனக்கு கொடு, அவங்ககிட்ட இருக்கு என்கிட்ட கொடு. இதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ ஜீவிதத்திலும் ஆண்டவராக இயேசுவை அறிந்த ஏராளமான பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு வேதனை கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆமென். ஆனால் சில கூட்டம் இருக்குது, அவருக்கு நம்ம ஏண்டா வேதனை கொடுக்கணும், அதனால நம்மவே வைத்து கொண்டு போவோம். தேவ பிள்ளையே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடணும். பாவம் நாம் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக இருதயத்தில் நீ ஒரு பொல்லாத எண்ணம் கொண்டிருந்தா, கசப்பான எண்ணம் கொண்டிருந்தா, அது உன் வாழ்க்கையை அழித்து கொண்டே வரும். பைபிள் எழுதியிருக்கு, பொறாமைய வந்தால், யாருக்கு மேலே பொறாமை இருந்தா அதுக்கு பேர் என்னது, எலும்புரிக்கணும். டிபி வியாதி என்ன வியாதி, எலும்புரிக்கணும், அதுதானே, அப்படித்தானே, டிபி வியாதிக்கு தானே எலும்புரிக்கணும் சொல்லுவாங்க. பொறாமை, இன்னொரு ஆள் மேல பொறாமப்படுகிற சுபாவம் யாருக்குள்ள இருக்குதோ அந்த மனிதனை கண்டிப்பா அந்த எலும்புரிக்குன்னா, ஒருவேளை உடம்பு புசு புசுன்னு இருக்கலாம், ஆனா மூச்சு விட முடியாது.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம நிமிர்ந்து நடக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, இப்ப நம்ம வாசிக்கலாம். இந்த வாசித்த வேதப்பதியை நம்ம வாசிக்கிற வேளையில் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த 24 வசனத்தை வாசிக்கலாமா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் சுமந்தார். யார் சுமந்தது? இயேசு சுமந்தார். இயேசு சுமந்தார். அடுத்த வார்த்தை, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எதுல எல்லாம் குணமானீர்கள்? வியாதியில குணமானீர்கள், மரண பயத்தில் குணமானீர்கள், பிசாசின் தந்திரத்திலிருந்து குணமானீர்கள். பல காரியங்கள், இதுல எத்தனை காரியம் இருக்கு அத்தனை குணமாகலாம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னுடைய பாவத்தை சிலுவையில சுமந்தாருங்கிற நம்பிக்கை வராத பொழுது இவைகள் எல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருகிறது. தேவ பிள்ளைகளே, என் பாவங்களை சிலுவையில கர்த்தர் சுமந்தார். நீ இத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் பாவத்தில் என்னன்னு அவர் கையில ஒப்பு கொடுக்க போறேன், என்னுடைய எந்த பாரமா இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறேன், என் வாழ்க்கையில எந்த கஷ்டமா இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்க போறேன். அவர் சுமக்க வல்லவராய் இருக்கிற காரணம் என்ன? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவருக்கு கொண்டு போய் நிறுத்தணும். அவருக்கு எங்க கொண்டு நிறுத்தணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த பிள்ளைகளிடத்துல, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளிடத்துல எதையாகில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து இதை நீ இப்படியே ஒரு அழகுபடுத்தி கொண்டு வா, அல்லது ஏதாவது ஒன்றை கொடுத்து சோதர இதை நீ ஒரு வடிவமைத்து கொண்டு வரணும். பிள்ளைகள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு அதுக்கு நல்ல சோதரம், அதுக்கு ஒரு வேளை படம் வரைகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல அது பிக்சராக வரைந்து எடுத்து கொண்டு வந்து நிறுத்தி நாம் கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கன்னு கொண்டு நிறுத்துறாங்க இல்லையா? அதில் முதன்மையானவர்கள் என்ன பெற்றுக்கொள்கிறாங்க? பரிசு பெற்றுக்கொள்கிறாங்க. தேவ பிள்ளையே, உன்னை நம்ம அத்தனை பேருக்கும் பரிசு வாங்கி தர கத்துறாங்க இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம திருக்கு என்ன வாங்கி தருவதற்கு? பரிசு வாங்கி தருவதற்கு. ஆமென். கர்த்தர் சோத்திரம். அப்போ அவர் சிலுவையில் சுமந்தார். மாத்திரமல்ல, அதை கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 3:13 வசனத்தில் வாசிக்கிற விடையில் இந்த இயேசு நம்ம அன்பு கூர்ந்ததுனால அவர் என்ன செய்தார் அல்லது எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார். சோதரோ வாசிக்கலாமா? கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி. அப்போ இங்க ஆண்டவர் இயேசு யாரானார்? யாரானார்? சாபமானார். சாபமானார். அங்க சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். இங்கே நமக்காக வேற சொல்ல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுவதை யாரையும் சிலுவையில் அறைகிறது இல்லை. சோத்திரம். சீசில அறைந்தார்கள், இருந்தாலும் அந்த காரியத்தையே மாற்றி விட்டார்கள். அல்லேலூயா. இப்ப சிலுவை என்ன சின்னமா மாறிட்டு? புனித சின்னமா மாறிட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மரத்திலே தொங்கப்பட்ட எவனும், அவன் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என் ஆண்டவராகிய இயேசு, நீ நம்பியிருக்கிற இயேசு அல்லது நீ விசுவாசிப்பாயா இருந்த அந்த இயேசு ஒரு சாபத்தை கூட கர்த்தர் மாற்றுகிறார். எதை மாற்றுகிறார்? சாபம். முதல்ல பாவம், இப்பொழுது சாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபம் என்பது பல தலைமுறைகளுக்கு கடந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாகிலும் முன்னோர்கள் யாரையாகிலும் அற்பமாக எண்ணியிருந்தார்களாக இருந்தால் அவருடைய பின் சந்ததிகள் வரும்பொழுது இவர்கள் அநேக இடங்களில் அற்பமாய் எண்ணப்படுவார்கள். ஆமென். அற்பமாய் எண்ணப்படுவார்கள். தேவனை கவனிக்கணும், சிந்திக்கணும். யாரையாகிலும் பெற்றோர் பிள்ளைகளை மற்றோரை அற்பமாக எண்ணியிருந்தால் பிள்ளைகளை கொண்டு வந்து தேவனாய கர்த்தர் அற்பமாய் எண்ணுகிற இடத்துல நிறுத்துகிறார். ஆனால் இந்த அற்பமாய் எண்ணப்படுகிற நபர் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வரும் பொழுது இந்த சாபத்தை ஆண்டவர் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஏன்னா அவர் சாபமானார். எனக்காய், உங்களுக்காய். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்காய் இயேசு சாபமானார் ஐயா, எனக்காய் இயேசு சாபமானார் ஐயா? காரணம், நாம் பாவத்தினால் வாழ்க்கையில சாபம் உண்டு, அல்லது முன்னோர் செய்த
அந்த சூழ்நிலையினால சாபங்கள் உண்டு. அநேகர் சொல்லுகிறாங்க, ஏயா இந்த வீடு இருக்குன்னு கேட்டா சொல்றாங்க, அது உங்களுக்கு தெரியாது. அமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில, அநேக குடும்பங்களில சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. ஆனால் சாபத்தை மாற்றும்படி இயேசு சாபமான சிலுவையில தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆவியான நேரத்தில் சொல்லுகிறேன், யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அமேன். ஒருவரையும் குறை சொல்லாதீர்கள். அமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்மை செய்தவர்களே தீமை செய்யலாம். ஒருவேளை கர்த்தர் ஸ்தோத்திரம் நீங்க நன்மை செய்ய உங்களுக்கு தீமை செய்யலாம். ஆனாலும் யாரையும் அற்பமாய் ஏளனமாய் எண்ணாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாய் சொல்லப்படுகிறது, சாபமான சிலுவையில் என் ஆண்டவருடைய சாபத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். அமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5 கடந்து வரும் பொழுது அவர் இன்னொரு காரியம் கூட செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எபேசியர் 5:2 வாசிக்கலாம். எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சுகந்த வாசனையான காணிக்கை பலி யாருக்கு? தேவனுக்கு. யார் நிமித்தமாய்? நமக்காக. நமக்காக அல்லது எனக்காக, விசுவாசிக்கிற உனக்காக, விசுவாசியாதவனுக்காக அல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்துவானவர் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. ஆமென். நம்ம என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். அண்டாய் கவனிங்க, ஆண்டவராகிய தேவன் பிதா, ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனிடத்தில் எனக்காக உங்களுக்காக அனுதினமும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்தில் சவுல் தாவீதுக்கு விரோதமாக பேச தொடங்கின பொழுது சவுல் கர்த்தர் சவுல் இடத்துல போய் அவனுடைய குமாரனாகிய யோனத்தான் பரிந்து பேசினான். ஆமென். யாருக்காக? தாவீதுக்காக. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஸ்தோத்திரம், அந்த ஈசாயின் மகன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் உனக்கு ராஜ்யவாரம் இல்லை. ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன் மகனுக்கு விரோதமாக கூட செயல்பட்டான். தெய்வ மக்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு அப்படி அல்ல. அவர் தன் குமாரனாகிய இயேசுவை நமக்காய் ஒப்பு கொடுத்து நம்மேல் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு எனக்காக உங்களுக்காக சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும். காணிக்கை வேற, பலி வேற. காணிக்கை என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது கொடுத்து உபயோகப்படுத்தப்படுது. பலி என்பது அது கர்த்தர் இல்லாமல் போகிறதில் சுட்டரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சரீரத்தை நமக்காக அன்றைக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். அமேன். அல்லேலூயா. அப்படி நம்மேல அன்பை கர்த்தர் விளங்க பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்கிறார்? நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அடுத்த வார்த்தை இருக்கு, நீங்களும் அன்பில் எப்படி இருங்க? கொஞ்சம் அன்பில் எப்படி இருங்க? கொஞ்சம் ஒன்றும் எழுதலை. அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ, அவர் எப்படி காணிக்கையானாரோ அதை நான் சொல்வேனா இருந்தா, ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிற தாய் ஸ்தோத்திரம் தன் இரத்தம் முதற்கொண்டு தன் சரீரத்தின் வேதனை அத்தனை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது போல என் ஆண்டவராகிய தேவனும் கூட என்னுடைய உங்களுடைய அத்தனை வேடி ஆத்தும ரட்சிப்புக்காக கர்த்தர் தனித்தனியாய் பாடுகளை பட்டார். அல்லேலூயா. அவர் ஒரே முறையாக பட்டிருந்தாலும் தனித்தனியாய் ஒவ்வொருடைய பாவங்களுக்காய் அவர் பாடுபட்டது, அன்பு கூர்ந்தார். இதே போல நானும் நீங்களும் ஒருவர்கள் எப்படி இருக்கணும்? அன்பு வைக்கணும், அன்பு வைக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு வைக்கணும், ஒருவரில் ஒரு அன்பு வைக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் சொல்லுகிறார் பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதை
பேதுரு சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார். அதே 5:27 வாசிக்கலாமா? எதற்காக ஒப்பு கொடுத்தார்? 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில கரை திரை ஒன்றும் இல்லாமல், பரிசுத்தமும் முதலானைகள் ஒன்றும் இல்லாமல், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அருமையான தெய்வ மக்களே, ஏன் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் மனுக்குலமாக இருக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, இப்போ அநேகராக இருந்தவர்களை ஒரே சபையாக்கி கொண்டு வருகிறார். ஆமென். நான் சொல்லுவேன், பல இடங்களுக்கு போகும்பொழுது அநேகர் வந்து கதை சோத்திரம் அன்பு பாராட்டுவாங்க. அன்பு பாராட்டும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நேற்று கூட நாங்கள் கடந்து போன இடத்துல சின்ன பிள்ளைங்க ஸ்தோத்திரம், அவருக்கு முன்னால் நாங்கள் போய் நானும் மனைவியும் சில காரியங்களை பிள்ளைகளுக்கு கடந்த புதன்கிழமை சில காரியங்களை கற்றுக் கொடுத்தோம், கற்றுக் கொடுத்தது அவர்கள். ஆனால் இந்த வாரம் நேற்று போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் கை கொடுத்து அந்த உற்சாகப்படுத்து, எங்களை உற்சாகப்படுத்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சி ஸ்தோத்திரம் ஃபாதர் கொஞ்சம் கை கொடுங்க ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டு பிள்ளைகள் ஸ்தோத்திரம், அவர்கள் நமக்கு வாழ்த்து சொன்னார்கள். ஆமென். அல்லேலூயா. இதை பார்க்கும்பொழுது உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். நல்லா கவனிங்க, ஏன் இந்த சந்தோஷம்னா, இந்த பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாய் மாறும் பொழுது அது ஒரு சபையாய் மாறும். என்னவாய் மாறும்? சபையாய் மாறும். அதான் சொல்லு, கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதுமான பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக. வேதம் சொல்லுது ஆண்டவராகிய தேவன் ரட்சிக்கப்படுறது எங்கே சேர்த்தாராம்? சபையில் சேர்த்தார். ரட்சிக்கப்படுறது அனுதினமும் சபையில் சேர்த்தார். எந்த ரட்சிப்பு? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதில்லை, சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் சோத்திர, எனக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். என்னை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கரை இல்லாமல் பிழை இல்லாமல் கொண்டு மாசற்ற ஒரு வாழ்க்கை வாழ, அல்ல என்னை ராஜாவை போல கொண்டு நிறுத்துவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் கத்தை சேர்த்து ஒரு சபையாக்கி விடுவார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு தம்முடைய சபையை சேர்த்து கொள்ள வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த சபை எந்த சபையா இருக்கும் யோசித்து சொல்லுங்க. அவர் எந்த சபையை சேர்த்து கொள்ள வருவார்? அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சபையை? இயேசு தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து கழுவி சுத்திகரித்து கரையும் பிழையும் இல்லாதவருடைய கூட்டத்தை சேர்த்து கொள்ள வருவார். ஆமென். ஒருவேளை நாம் இத்தனை பேர் இங்க இருக்கிறோம், இங்க இருக்கிற எத்தனை பேர் கரை இல்லாமல் பிழை இல்லாமல் பரிசுத்தமாய் வாழுகிறோம் என்பது அவருக்கு தான் தெரியும். ஆமென். அதுபோல உலகம் முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய கூடுகையில ஒரு வேளை கத்த சொல்ற அவர்கள் சோத்திர கூடி வருகிற திரளான ஜனங்களின் நடுவில் சோத்திர இருக்கிற சோத்திர இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் கழுவப்பட்டவர்களாய் கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் வாழுகிறவர்களை ஒன்றாய் சேர்த்து சபையாக்குவார். ஆமென். அதுதான் என்ன சபை? மகிமை உள்ள சபை. என்ன சபை? இல்லாமல் எந்த சபையும் மகிமை உள்ள சபை இல்லை. அப்படின்னா கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், பொறாமை, ஒருவருக்கு விரோதமான தீமையான எண்ணங்கள், கொடுக்கப்பட்ட வேலையை உண்மை இல்லாமல் செய்கிறது, இப்படிப்பட்ட யாரும் எங்கே வர முடியாது. மகிமை உள்ள சபையில் அங்கம் வைக்க அல்லேலூயா. மகிமை உள்ள சபையில் அங்கம் வைக்க முடியாது. யாருக்குள்ள உள்ளத்தில் பொல்லாத சிந்தனை இருக்கோ, யாருடைய உள்ளத்தில் இன்னொரு நபரை குறித்து கசப்பு இருக்குதோ, கதிர ஸ்தோத்திரம். கோழி வெட்டினா கோழியில் முதல்ல எதை எடுப்பாங்க? கோழி வெட்டினது யாரையும் இல்லையா? வீட்டில் கோழி வெட்டிருக்குங்களா? இந்த பிராய்லர் கோழி இல்லைன்னு சொல்லலை, நாட்டுக்கோழி. ஆ, கரெக்டாக சொன்னேன், நாட்டுக்கோழி வெட்டினது இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு 50 கோழி வாங்கி இங்கே எல்லாருக்கும் வெட்டி காட்டி கொடுக்கணும். அல்லேலூயா.
அந்த நாட்டுக்கோழி வெட்டினா முதல்ல அதை வெட்டி முதல்ல எடுக்கிறது எதை எடுப்பாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கோழியுடைய அதை அப்படியே வெட்டி எடுக்கும்போது லேசாக ஒரு ஆமாம் அப்படியே ஒரு க்ரீன் கலரில் அப்படி ஒன்று இருக்கும் இல்லையே லூயா. அதை முதல்ல வெட்டி எடுத்து தூர போட்டுட்டு தான் மீதி கறியை என்ன செய்வாங்க வெட்டுவாங்க. அது மட்டும் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க முழு கறி என்ன ஆயிடும் கசப்பாயிடும். அதுக்கு பேரே கசப்பு. யாருடைய உள்ளத்தில் கசப்பான எண்ணம் இருக்குதோ அந்த குடும்பத்தில் ஒரு நாளும் கசப்பு மாற போகிறதில்லை. ஆமென். ஏன்னா ஒரு கோழிக்குள்ளே இருந்த கறி தான் அதில் இருந்து தானே கொஞ்சம் கசப்பு தான். அது கசப்பெல்லாம் இப்படி கத்து நீங்கள் நம்ம பார்க்கறது போல் அது கால்குள்ளே இருக்காது. ஆமென். சோத்திர ஒருவேளை அதுடைய நுரையீரல் கொஞ்சம் பெருசாக தெரியலாம், ஆனால் அந்த கசப்புங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அல்லேலூயா. அந்த கசப்பை ஒரு மணி அந்த கோழி கறியிலேருந்து எடுத்து தனியாக எடுக்காதபடி சேர்த்து போட்டு வேக வச்சா கண்டிப்பாக அந்த கறியை யாரும் சாப்பிட முடியாது. அதுபோல் ஒரு வீட்டில் ஒரு நபர் கசப்பான எண்ணமுள்ள ஒரு நபர் இருந்தால், ஒரு சபையில் கசப்பான ஒரு மனிதன் இருந்தால் அந்த இடத்துல சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல கரை திரை பிழை முதலான ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், என் உத்தமியே என் புறாவை என்று சொல்லுகிறார். ஏன் புறாவை என்று சொல்லுகிறார் தெரியுமா? ஸ்தோத்திரம். அந்த புறாவிட்ட மட்டும்தான் அந்த கசப்புங்கிறதான அந்த அசுத்தம் இல்லை, அசுத்தம் இல்லை, மீதி எல்லா பறவையினத்திலையும் இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் அனுப்பி இயேசுவாகிய அந்த இரட்சகர் என்னுடைய பாவத்தை உன்னுடைய பாவத்தை நீக்கி கழுவி சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினால கழுவி அவரே கழுவி தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தணும். அவருக்கு எப்படி நிறுத்தணும் தெரியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கரை இல்லாதபடி ராஜாவை போல கொண்டு நிறுத்த இயேசு பிதாவாகிய தேவன் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை விட்டுவிட்டு கசப்பு வைராக்கியம் கோபம் ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாமை இப்படி பட்டியலிட்டா ஏராளம் இருக்கு, ஏராளம் இருக்கு. ஸ்தோத்திரம். இன்னும் சிலருடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கதை ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் எனக்கு கண்ணி வைத்தார்கள். என்ன வைத்தார்கள்? கண்ணி வைத்தார்கள். சொல்ல எனக்கு குழி வெட்டினார்கள். என்ன வெட்டினார்கள்? என்ன வெட்டினார்கள்? அப்படித்தானே. இப்படிப்பட்ட சுபாவங்களோடு இருக்கிறவர்கள் ஒரு நாளும் பிதாவாகிய தேவர்கள் போய் ராஜாவை போல நிற்கவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, ஆண்டவராகிய இயேசு பாவிகளாகிய நமக்காக கடந்து வந்தார், சத்துருக்களாகிய நமக்காக கடந்து வந்தார். அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார்னா நமக்காக சுகந்த வாசனையான பலியாக, இன்னும் சொல்லப்போன சாபமான சிலுவையில் அவர் மரித்தார். எதுக்கு தெரியுமா? நான் நீயும் சாபம் இல்லாமல் வாழ்வதற்காக, பாவம் இல்லாமல் வாழ்வதற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, குற்றம் இல்லாமல் வாழ்வதற்காக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கிறோம் எபேசியர் 5:27 விதமாய் சொல்லுகிறது, கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக நன்றாக கவனிங்க, தேவ பிள்ளைய கவனிங்க. ஸ்தோத்திரம். அவர் வேற யார் இடத்துல கொண்டு கொடுத்து பரிசோதித்து பார்க்க மாட்டார், அவரே தான் சோதித்து பார்க்கிறவர். யார் தான் சோதித்து பார்க்கிறது? அவரே சோதித்து பார்ப்பார். இன்னைக்கு அநேகரே அநேகர் சோதித்து பார்க்கிறாங்க, இட போட்டு பார்க்குறாங்க, இவர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு முன்ன கொண்டு போகும் பொழுது ஸ்தோத்திரம். இப்போ பொதுவாக அந்த காலங்களில் இப்படி எப்படின்னு தெரியாது. நாங்கள் எல்லாம் கதை சோதனை வீட்டில் மாடு பால் கறக்கும், பால் கறந்து கொண்டு போகும் பொழுது ஏற்கனவே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அதை அளப்பாங்க முதல்ல. அல்லேலூயா. அளந்து என்ன செய்வாங்கன்னா ரெண்டு கையில் ரெண்டு வாழையை தூக்கி தருவாங்க, அதை அங்கே கொண்டு போய் கொடுக்கும் பொழுது கரெக்டாக அளக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காக அளந்து கொடுப்பாங்க. சில நேரம் அவன் ஊற்றும் போது ஊற்றிட்டு கடைசியில் 1 லிட்டர் கம்மிம்பான். அல்லேலூயா. ஏன்னா வீட்டிலேயே சோதித்து பார்த்து எங்கிட்ட கொடுத்து அனுப்பின காலங்கள் உண்டு. அல்லேலூயா. அதுபோல பிதாவாகிய தேவனுக்கும் நாள் உன்னை கத்தர் கொண்டு நிறுத்துவதற்கு முன்பாக இயேசு உன்னை சோதித்து பார்க்கிற நேரம் உண்டு.
உன்னை அவர் சோதித்து பார்க்கும் பொழுது உன்னிலே பழுது இல்லை என்றால் மட்டும்தான் எங்க கொண்டு நிறுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு பெரிய ஷோரூம் எல்லாம் இருக்கு, கார் ஷோரூம் இருக்குது, பல விதங்கள இருக்குது, பர்னிச்சர் ஷோரூம் எல்லாம் இருக்குது. எதாயில் ஒரு பழுதான் அதை கொண்டு போய் ஷோரூம்ல விடுறானா? விடுவானா? விடமாட்டாங்க. அதில் எங்கேயாவது ஒரு டேமேஜ் இருக்குன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு போதும், அதை தூக்கி எங்கேயும் தெரியாமல் கொண்டு போய் அண்டர் கிரவுண்டில் விட்டுறான். ஏன்னா இதில் இருக்கிற பழுதை பார்த்து இதே பழுத இருக்குன்னு சொல்லி வாங்க மாட்டாங்கிறதுக்காக. அப்படி இன்றைக்கு இருக்கிறதான சோத்திரம் விற்பனை பொருட்களுக்குள்ளாக பழுதிருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற நேரத்தில் நீ தேவனாகிய கர்த்தரை தரிசிப்பதற்காக ராஜாவை போல் நிற்க வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையில் பழுது இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரோ? ஏற்றுக்கொள்வதில்லை. உன்னை கொண்டு நிறுத்துவாரா? அல்லேலூயா. கொண்டு நிறுத்துவாரா? நிறுத்த மாட்டார், நிறுத்த மாட்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என்னை உங்களையும் ஆண்டவராக இதனுடைய ஆசை என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, அல்லது அவருடைய இரத்தத்தினால, சொந்த இரத்தத்தினால சுத்திகரித்து அவருடைய பிதாவுக்கு முன்னால் கொண்டு நிறுத்த ஆசை உள்ளவராய்த்தான் இயேசு வந்தார். நாம் பார்த்தோம், நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காய் மரித்தார். நாம் சத்துருக்களாக இருக்கும்போது தம்முடைய அன்பை நமக்காய் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நமக்காய் சாபமான சிலுவையில் அவர் தொங்கினார். ஆமென். இவ கரை இல்லாமல் நிறுத்துவதற்காக அவர் தன்னையே அர்ப்பணித்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு வேத வாக்கியத்தை வாசித்து நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். ஒன்று பேதுரின் புஸ்தகம் 2 அதிகாரம் அப்படி 9வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை எவ்விதமாய் கொண்டு நிறுத்த விரும்புகிறார்னு சொல்லும் பொழுது இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். அப்படின்னா ஆண்டவர் பாவத்தில் இருந்த நம்மை, சோத்திரம் அவருக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை, இன்னும் சொல்ல போனால் சாபத்தில் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் விடுதலை ஆக்கி அவர் கொண்டு எதற்காய் நிறுத்துகிறாருன்னா, அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கிற இடத்துல ஆசாரியராய் நிறுத்துகிறார், சொந்த ஜனமாய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சோத்திரம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? நான் அவருடைய சொந்த ஜனந்தான் ஐயா, நான் அவருடைய ஜனந்தான் ஐயா, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனந்தான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்குள்ள இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்கள், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, இன்னைக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாய், அவர் சொல்றார், அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கிற இடத்துல உன்னை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக, பாவத்தில் வாழ்ந்த உன்னை கர்த்தர் விடுதலையாக்கினதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். வேதத்தில் சமாரிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் பாவியாகி ஸ்திரீ, சோத்திர ஆண்டவனாக இயேசு அவளை பார்த்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். சோத்திர நாம் அறிந்திருக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் அவர் கேட்கிறார், நீர் யூதனாக இருக்க, நான் சமாரியா ஸ்திரீயாக இருக்க, நீர் எப்படி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கலாம். சொன்னா கேட்கிறவர் யார் என்று அறிந்திருந்தா நீயே அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பாய். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவர் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஒருபோதும் தாகம் வராத தண்ணீரை எனக்கு தர வேண்டும். எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? காலையிலிருந்து மாலை வரைக்குமா? ஸ்தோத்திரம். ஒரு வாரத்துக்கு மாத்திரமா? ஒருபோதும் எனக்கு தாகம் வராத தண்ணீரை எனக்கு தர வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் இருந்த தாகம், சோத்திரம், பாவத்தில் நிலைத்திருந்தாள், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதவளாக இருந்தாள்,
பாவம் அவளை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. பாவத்தினால் அவளுடைய வாழ்க்கையில் அந்த தாகம் தீர்க்கப்படாதவளை காணப்பட்டாள். அது அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. சொன்ன எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் சொன்ன உண்மைதான், உனக்கு இன்னும் கல்யாணம் ஆக திருமணம் ஆகாத உண்மைதான். ஆனால் உனக்கு ஏற்கனவே எத்தனை பேர் இருந்தாங்க? ஐந்து பேர், ஐந்து பேர். ஆனா ஏற்கனவே ஐந்து, இப்பவும் ஒருத்தன் இருக்கிறான், ஆனாலும் இவன் உனக்கு புருஷன் அல்ல. இப்போ உனக்கு புருஷன் அல்ல அப்படி நான் வாழ்க்கையில் நீங்க நினைக்கலாம். அந்த அவ்விதமான எண்ணத்தோடு கூட பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவராகிய தேவன் தருகிற நன்மைகளை குறித்து திருப்தி அடையாமல் எங்கெல்லாம் இருக்கிறாயோ உனக்கு இன்னும் தாகம் தீரவே இல்லை. தாகம் தீரவே இல்லை. சிலருக்கு குறை சொல்லுகிறதுல இன்னும் சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க தாகம் தீர்க்கப்படுறதில்லை. சிலருக்கு பாருங்க, பொய் சொல்லுகிறத பொய் சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த பொய் சொல்லுகிற தாகம் தீர்க்கிறதே இல்லை. யாருக்காவது ஒரு ஆளுக்கு தீமை செய்கிறத செய்து கொண்டே இருப்பாங்க, அந்த தாகம் தீர்க்கப்படவே இல்லை. அதனால சமாரியா ஸ்திரியை போல ஒருவேளை விபச்சார பாவத்துக்குள்ள நீ அடிமைப்பட்டு போகாம இருக்கலாம், ஆனா அநேகருக்கு வேதனை உண்டாக்குற, தீமை உண்டாக்குற இடத்துல நீ இருந்து கொண்டிருப்பாயா இருந்தால் உன் தாகம் இன்னும் தீர்க்கப்படவில்லை. இன்னும் தாகம் தீர்க்கப்படவே இல்லை. அல்லேலூயா. சில சொல்ல கேட்டிருக்கேன், ஸ்தோத்திரம் பார்த்த என்ன, ஸ்தோத்திரம் அவனை பார்த்த என்ன, நாக்கு பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும். என்ன பிடுங்குற மாதிரி? ஆமாம், அது உனக்கு என்ன, உன்னை ஓ நாக்கு பிடுங்கப்படலை. ஆமேன். உன் நாக்கு பிடுங்கப்படலை. தேவப்பிள்ளையே, பரிசுத்தாவியான் ஏன் இதை சொல்ல சொல்ல தெரியல? அநேகர் கேள்வி கேட்கறதில்ல, எதிர்த்து பேசுகிறது இல்லை, தீமே சொல்லுகிறது இல்லை, கோல் மூட்டுகிறது இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இன்னும் உடைய தாகம் தீர்க்கப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்டதை சொல்லுகிறான், தன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான், பிரித்து விடுகிறான். நீ கேட்டு விட்டு உடைய சிநேகிதனிடத்துல போய் சொல்லுவாயா இருந்தால் பிராண சிநேகிதனை பிரிக்கிறாய். ஆனா வேதம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் நம்மேல அன்பு கூர்ந்ததுனால தான் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார். வாசிக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தருடைய புண்ணியத்தை அறிவிப்பதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்றேன், சமாரியா ஸ்திரீ அவளுக்கிடையே தாகம் வேறையா இருந்திருந்தாலும் அவ போய் சொன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், நான் செய்த எல்லாவற்றையும். இப்ப யாரிடத்துல பாருங்களா, தம்பி அல்லது சூத்திரம், பிரதர் அல்ல அண்ணே அக்கா, இதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் நல்லா செய்யுங்கன்னா, நீங்கள் வந்தீங்களா சொல்லுதுக்கு? அல்லே லூயா. உன் வாழ்க்கையை சீர்படுத்தினால் உன்னை ராஜாவாய் கொண்டு நிறுத்துவார், உன்னை ஆளுகை செய்கிற இடத்துல கொண்டு நிறுத்துவார். நீ இருக்கிற விதமாக இருப்பதற்கு அல்ல கத்தனை வைத்திருக்கிறது. அல்லே லூயா. சிலரை பார்த்தீங்கன்னா கதை சோத்திரம் ஏன் என்று தெரியல, ஆவியான மறுபடியும் நினைவுப்படுத்துகிறார். சிலருடைய உள்ளங்களில் மற்றவருடைய குற்றத்தை ஆராய்கிறதுலாம் பெரிய வேலை. மற்றவங்க குற்றத்தை வேதம் சொல்லு, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனின் யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல எனக்கு இடம் இல்லை. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சபையில் நீ அங்கமாக இருக்கணும்னா நீ கழுவப்பட்டு தான் வாழணுமே ஒழிய, சுத்தமாக தான் வாழணுமே ஒழிய. சோத்திரம் கத்திரி சோத்திரம். உன் மனம் போல வாழ்ந்த கத்திரனை கொண்டு நிறுத்த போகிறதில்லை. நான் சமாரியா ஸ்திரீ கடந்து போனா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவருக்கு சொன்னார், அவர் மேசியாதானோ வந்து பாருங்கள். அவர் புண்ணியத்தை அறிவித்தா. சோத்திரம். அல்லே லூயா. கடந்த நாள் ஒரு அருமையான சகோதரர் சொன்னார், ஐயா நான் பாவத்தோடு படுத்திருந்தேன், குடித்து விட்டு தான் படுத்திருந்தேன் ஐயா. ஸ்தோத்திரம். ஆனால் என் மனைவி ராத்திரி ஜெபம் பண்ணுற ஒரு சத்தம் கேட்டது, திடீரென்று பார்த்தா எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்தது. பாவ உணர்வு வந்த உடனே நான் எழுந்து உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். சோத்திரம். அழுத போது என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு எனக்கு அந்த பாவத்தை பார்க்கும் பொழுதே சோத்திரம், அது என் பக்கத்தில் வரும் பொழுதே அது அருவறுப்பாய் தெரிகிறது. அலே லூயா, அலே லூயா. உங்கள் முன்னால் இருக்கிற நான் சொல்றதுனால நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, நான்காம் வகுப்பு படிக்கும்போது, ஐந்தாம் படிக்கும்போது, ஆறாம் படிக்கும்போது எப்போவுமே என்னுடைய ஷர்ட்டில் ஒரு மடிப்புக்குள்ளால் மூக்குப்பொடி இருக்கும். என்னபடி? அல்லே லூயா. ஐந்தாவது படிக்கும்போது நான் மூக்குப்பொடி போட்டதை பசங்க சொல்லிட்டாங்க. என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் யாருன்னு சொன்னால் என்னுடைய அப்பாவுடைய சித்தி மகா, அவங்க பேர் எஸ்தர். கத்திர ஸ்தோத்திரம்.
பாருங்க, நான் அப்படியே மூக்குப்பொடி போட்டு பழகினவன், போட்டு பழகிட்டேன். கதை சோத்துறோம். இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, டீச்சர் இவன் மூக்குப்பொடி போட்டான் அப்படின்ட்டாங்க. அங்கே கூப்பிட்டாங்க, எங்கள் அண்ணன் எப்படி சுத்தமானவர், எங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவர், நீ இப்படி போட்டியான்னு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாங்க. அதனால் அவங்க கல்யாணத்துக்கே நான் போகலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க திருமணத்துக்கே போகலை. இருக்கட்டும், நான் அதை விட இன்னொரு மோசமானவன், நான் செயின் ஸ்மோக்கர். அல்லேலூயா, ஒரு ஆண்டு காலங்கள் நான் மலை ஏறினேன்னா அந்த குளிருக்காகன்னு சொல்லி அநேக நண்பர்களோடு சேர்ந்து எல்லாரும் எம்எஸ்பிடி வாசிப்பாக எழுப்பாங்க, நான் நல்லா கத்திரிக்கோள் சிகரெட் எழுப்பேன். அல்லேலூயா, இதுவும் சரியில்லைன்னு நான் வேறு நிறைய சொல்லுவேன், அது வேணால் தனியாக வந்த சொல்லித்தரேன். கதை சோத்துடும், அது இப்போ சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, அப்படி வாழ்ந்து கொண்டது என் வாழ்க்கையில் என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தேனோ அது என்னை விட்டு நீங்கி போனது. அல்லேலூயா, நான் கண்டக்டராக வேலை பார்க்குற நேரத்தில் எங்கேயாகில் ஒரு வத்தி குச்சி கொளுத்திட்டாங்கன்னா டாயும்பேன், ஏன்னா அந்த வாசனை எனக்கு தெரியும். ஒரு நாள் அது எனக்கு இன்பமாக இருந்தது. அந்த வத்தி குச்சி கொளுத்தும் போதே தெரிய எவனோ சிகரெட் பற்ற வைக்க போகிறான், தொடாத. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுகிறேன்னா, அவ்வளோ தூரம் கர்த்தர் எனக்கு வெறுப்பை தந்தார், வெறுப்பை தந்தார். ஸ்தோத்திரம். நான் ஸ்மோக்கர் என்பதுக்கு அடையாளமாக பார்க்கணுன்னா என்னை ஈரை நீங்கள் பார்த்தா தெரியும். அவ்வளோ தூரம் அந்த வயசில் ஈறு கருத்து போனது. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, நீ பாவத்தோடு இருந்து விட்டு பரிசுத்தர் என்று பரிசுத்த தேவனோடு கூட ஒப்புரவாக வராத. உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் தேவனுடைய கரம் பிடிக்காத, தேவனுடைய பாத்திரத்தில் கை போடாத. அல்லேலூயா, உன்னை கரை இல்லாமல் பிழை இல்லாமல், உன்னோட ஜீவிதத்தில் எத்தனை கரை இருந்தாலும் மாற்றுகிறவர் தான் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா, உன்னோட பொய் உள்ள பொய் சொல்லுகிறத நீ இன்னும் நீ கர்த்தர் சோத்திர உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி அடையாமல் இருப்பேன்னா, சோத்திர இன்னும் தாகத்தோடு இருப்பேன்னா, கர்த்தரோடு கூட இப்போ ஒரு அறிக்கை பண்ணு. உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான பாவங்கள் இருந்தாலும் அதை கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், அதை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒரு நாளிலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் என்னை உங்களை கற்றுக்கொண்டு கரை இல்லாமல் பிழை இல்லாமல் நிறுத்தும் பொழுது அங்கே என்ன நடக்கும் என்று அதை அதே விசேஷமான வெளிப்படுத்தல் தான் எழுதப்பட்டிருக்கிறது. 5 அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம், அதனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்த 5:9, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார். என்ன பாட்டு? புதிய பாட்டு. நடை கவனிங்க, இந்த 9 வசனம் மிக ஒரு உன்னதமான வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் அநேக புத்தகங்கள் உண்டு. அதில் ஒன்று ஜீவ புஸ்தகம், அது இல்லாமல் ஞாபக புஸ்தகங்கள் உண்டு, அவரவருடைய சரித்திர புத்தகங்கள் உண்டு. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன், மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த பூமியில் கர்த்தர் சோத்திர ஒரு பெயர் பதிவு பண்ணப்பட்டிருக்குமா இருந்தால், அதை விடவும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பதிவு பண்ணி உனக்கென்று ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் நடந்தவைகள், நடந்து கொண்டிருக்கிறவைகள், அல்லது என் வாழ்க்கையில் கடந்த காலங்கள், நிகழ்காலங்களை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த புத்தகம் என்ன? அந்த புத்தகத்தில், அந்த ஞாபக புத்தகத்தில் என் வாழ்க்கையின் சரித்திரம், உன் வாழ்க்கையின் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ஞாபக புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற வேளையில் சொத்திரம், அந்த ஞாபக புத்தகத்தை எடுக்கும் பொழுது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவரின் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. நல்லா கவனிங்க, சகல தேசம்,
சகல பாஷை, சகல ஜாதி, சகல ஜனம், அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கிற படித்தவனோ படியாதவனோ எல்லா ஜாதியிலிருந்தும் ஜனத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தினால் எத்தனை பேரை மீட்டு கொண்டாரோ அத்தனை பேருடைய புத்தகத்தையும் கர்த்தர் கையில் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அந்த புத்தகத்தில் எல்லாருடைய பாவங்களும் அழிக்கப்பட்டிருக்கும். என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அழிக்கப்பட்டிருக்கும். எதனால? இயேசுவின் இரத்தத்தினால். இயேசுவின் இரத்தத்தினால். யாருடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படவில்லையோ அது அப்படியே ரெக்கார்டாக தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இருக்கிறது போல் ஒயிட்னர் போட்டெல்லாம் அழிக்க முடியாது. ஆமென். இங்கு ரைசர் போட்டு என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அது எதனால் மட்டும்தான் அழிக்க முடியும்? இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் அழிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை ரகசியங்களையும் அறிந்தவர் என் அருமை ஆண்டவராகிய இயேசு. அவர் உன்னுடைய பேர்ல இருக்கிற புத்தகத்தில் சொத்துரும். அவர் தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு வரும் பொழுது அந்த புத்தகத்தை அவர் வாங்கவும் அந்த முத்திரையை உடைக்கவும் பாத்திரா இருக்கிறார். அப்பொழுது அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவார்களாம். அந்த பாட்டை தான் வாசிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்கிற புதிய பாட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியை கூட 1000 வருஷமே ஆண்டவர் அரசால் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ உன்னை ராஜாவை போல நிறுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஐயா. உன் குடும்பத்தை ராஜ குடும்பமாய் நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். உன் குடும்பத்தை ஆசாரிய குடும்பமாய் நிறுத்த தேவன் விரும்புகிறார் ஐயா. நீ விரும்புகிறாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, இன்னைக்கு இந்த தேசம் முழுவதும் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு முந்தினால பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினராய் மாறப்போகிற எண்ணம் யாருக்கும் தெரியாது. நீ ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு நாட்களாக இருக்கலாம், நீ ஒருவேளை ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், ஒருவேளை அபிஷேகம் கூட பெற்றிருக்கலாம். ஆனால் உனக்குள்ள இன்னும் பாவத்தில் ஏதாயிலும் கரைகள் இருக்குமா இருந்தா என்னை தேவ சமுதத்தை கேட்டு விடுதலை பெற்றுக் கொண்டு இயேசுவின் சரீரத்துக்கு இரத்தத்துக்கு உன்னை உடன் பங்காளியாக்கிக்கொள். கர்த்தரே ஆசீர்வதிப்பார். கர்த்தரே ஆசீர்வதிப்பார். உன்னை அரசாளுகிற இடத்தை கர்த்தர் கொண்டு நிறுத்துவார். உன்னை ஒரு பாக்கியவானாய் பாக்கியவதியாய் கர்த்தர் நிறுத்துவார். காரணம் என்னன்னா, அவர் தான் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். யாருடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கரை இல்லாமல் பிழை இல்லாமல் பிதாவுக்கும் ராஜாக்களை கொண்டு நிறுத்துவார். அவர்கள் ஒரு நாளிலே இந்த பூமியும் அரசாள வருவார்கள். அல்லேலூயா. என்னிறந்த பரிசுத்தவான்கள் முன்னால கடந்து போயிருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவன் கடந்து போயிருக்கிறார்கள். நாங்கள் அநேக பரிசுத்தவான்களை கண்டிருக்கிறோம், அவருடைய அறிக்கையை கேட்டிருக்கிறோம். ஆகின தேவ பிள்ளையே, உன்னுடைய அறிக்கை பரிசுத்தவனுடைய அறிக்கையை மாறுமா? நீ பரிசுத்தவான தேவனால் நிற்க அவன் கரை இல்லாமல் நிற்பதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? முழங்கால் படிடுங்க. தேவன் இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய பாவங்களை கழுவும்படியாக, நம்முடைய பாவங்களை நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், நம்முடைய பாவங்களை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கரை இல்லாமல் பிழை இல்லாமல் ஒரு ஆசாரிய கூட்டமாய் ஒரு ராஜரிக கூட்டமாய் கொண்டு நிறுத்த என் ஆண்டவராக இயேசு விரும்பி உன்னை குறித்து கர்த்தராகி தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னில என்ன கரை இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன திரை இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன பிழை இருக்கிறது? அது கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிவார். அருமை ஆண்டவர் அறிவார். அருமையான தேவ பிள்ளையே, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நிற்கும்படியாய்த்தான் கர்த்தர் உலகத்தில் மனுக்குலத்தை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கின நோக்கம் என்ன தெரியுமா? பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்த வேண்டும். பிதாவாகிய தேவன் மனுஷனோடு உறவாட வேண்டும். மனுஷனோடு எல்லா நேரமும் நித்திய காலமாய் மனிதனோடு அவர் அன்பாயிருக்க விரும்பினார். மனுஷன் அன்பற்றவனாய் மாறின பொழுது தன் குமாரனை அனுப்பி அன்பை வெளிப்படுத்தினார். அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு தம்முடைய அவன் இரத்தத்தினாலே பாவங்களை கழுவி பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார்.
நாம் பார்த்தோம் அல்லவா, பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காய் மரித்தார். நாம் சாபத்தில் இருந்த நேரத்தில் சாபமான சிலுவை அவர் சுமந்தார், என்னை உங்களை நிலைநிறுத்தும்படியாக, நம்மை பிழைக்க பண்ணும்படியாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். ரக்கபாரியாக்கனரா, ஓ ரக்கபாரியானதனா ரக்கபாரியா. ஓ, எத்தனை பேர் நானும் என் குடும்பம் பிழைத்திருக்க வேண்டும், எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, அல்லேலூயா, நான் பிழைத்திருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க, உன் குடும்பம் பிழைத்திருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா, உன் குடும்பம் சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உன் பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உன் குடும்பம் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் விரும்புகிறாயா? ஒரு அறிக்கை பண்ணுவோமா, எல்லாரும் அறிக்கையிடுவோமா, எங்களை பாவங்கள் அறக்கழுவனையா, எங்களை பாவங்கள் அறக்கழுவனையா. ரக்கதனாதியான பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவனை தரிசிக்க முடியாது. ஒருவேளை ஐஸ்வர்யவானாய் வாழலாம், ஆனால் தேவனை தரிசிக்க வேண்டுமா இருந்தால் பரிசுத்தம் வேண்டும். ஒருவேளை பலவானாய் வாழலாம், ஆனால் தேவ சமத்தில் நிற்க வேண்டுமா இருந்தால் கரை திரை இல்லாமல் நிற்க வேண்டும், பிழை இல்லாமல் நிற்க வேண்டும், மாசற்றவர்களாய் நிற்க வேண்டும், மகிமுள்ள சபையில் அங்கமாகி மாற வேண்டும். நீ எந்த சபையில் அங்கம் என்பது முக்கியம் அல்ல, மகிமுள்ள சபையில் உனக்கு அங்கம் உண்டோ? ராதியா, பாவமர கழுவப்பட்ட பரிசுத்தமுள்ள ஜனத்தோடு உடைய ஐக்கியம் உண்டோ? காரியாக்கதரா, ஆண்டவர் இன்னைக்கு அருமை ஆண்டவர் ஏக்கத்தோடு நிற்கிறார். ஒரு கூட்டம் ராஜாக்கள் வேண்டும், ஒரு கூட்டம் ஆசாரிகள் வேண்டும், ஆண்டவரே தேவனுக்கு வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் புது பாட்டு பாடுகிற அவன் ஜனங்கள் கர்த்தருக்கு வேண்டும், ஆண்டவரே தேவனுடைய புண்ணியத்தை அறிவிக்க ஒரு ஆசாரிய கூட்டம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி நிற்கிறார். நீ தேவனுடைய புண்ணியத்தை அறிவிக்கிற அந்த ஆசாரிய கூட்டத்தில் உண்டா? ராஜரிகர் கூட்டத்தில் இருக்க விரும்புகிறாயா? தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, வாஞ்சிக்கிறவங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என்னை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஐயா, ஒரு மகிமை உள்ள சபையில் எங்களை அங்கமாக சொல்லுங்க, என்னை ஒரு மகிமை உள்ள சபையில் அங்கமாக, பரலோக தேவனுடைய சபையில் அங்கமாக, என்னையும் என் பிள்ளைகளையும் குடும்பத்தை நிறுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த பட்டணத்தில் ஏராளமான சனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் வாழுகிறார்கள், அவர்களுக்கு இந்த தேவனை அறிவிப்பதற்கு கூட ஆட்கள் தேவை. தேவ பிள்ளையே, உன்னை ரட்சித்தா ஆண்டவர், உன் பிள்ளைகளை ஆண்டவர் காக்க வல்லவர், உன் குடும்பத்தின் சாபத்தை மாற்ற வல்லவர். நீ மாக்கமாரியா, இது அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய ரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகளால் நீ குணமாகிறாய், நீ குணமாகிறாய், நீ குணமாகிறாய், உன் தாகங்கள் தீர்க்கப்படும், உன் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவரே. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல் அன்பு கூர்ந்தவரே, என் மேல் அன்பு கூர்ந்தவரே, என்னிலே காணப்படுகிற கரைகளை திரைகளை கழுவுங்கப்பா, ரத்தத்தினால கழுவுங்கப்பா, உடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா, வேற எதுனால கழுவினாலும் சுத்தமாவது இல்லை, சுத்தமாவது இல்லை. கர்த்தர் கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் ராஜாக்களை போல ஒரு கம்பீரமான நடையோடு, ஆசாரிகளைப் போல தேவனுக்கு முன்னால் ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்த விரும்புகிறார். இந்த தேசத்தில் அப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த பட்டணத்தில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கர்த்தருக்கு முன்னால் ராஜாக்களை நிறுத்த எதிர்பார்க்கிறார். அமேனாலே எல்லோ ஆசாரியனுக்கு எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையே, நானும் நீ இந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. ஒரு புது பாட்டு பாடி ஆண்டவர் சமூகத்தில் நின்று இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு வருவாராக. நான் இந்த பகுதியினை ஜெபித்து நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதிக்கு நாம் ஆயத்தமாவோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமை தேவனே,
இந்த உலகத்தில் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், தேவனுக்கு சத்துருக்கள், ஆண்டவரே சாபத்துக்குட்பட்ட ஜனங்களை ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மர கழுவி விடுதலையாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களைப் போல ஆண்டவரை ஆசிரியர்கள் போல கொண்டு நிறுத்துவதற்காக நீ சாபமான சிலுவையை சுமந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் ஐயா. உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குகிற தேவன் என்று இன்னைக்கு எங்களோடு கூட பேசி கொண்டிருந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு மகிமை உள்ள சபையில் ஆண்டவரே சகல தேசத்திலிருந்தும் கோத்திரத்திலிருந்தும் நீ ஒரு கூட்டத்தை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது ஆண்டவரே புத்தகத்தை திறந்து ஆண்டவராகிய தேவன் அவர்களை அழைக்கிற நேரத்தில் அந்த கூட்டத்தில் நாங்கள் நிற்பதற்கு ஏதுவாக கர்த்தரே என்னையும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட தெய்வ மக்களையும் கர்த்தரே ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம். எங்களில் கரைகள் உண்டு, குறைகள் உண்டு. கர்த்தர் ஒரு விசை கூட ஒரு கழுவி சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே மாசற்ற மனவாட்டி சபையாய் நிற்பதற்கு தேவன் வழி நடத்துவீராக என்று ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்துள்ள பந்தி பகுதி எங்கத்தில் ஆசீர்வத்து தாரும். ஆண்டவரே இதில் எல்லாரும் கீழ்ப்படுதலோடு தெய்வ பயத்தோடு கலந்து கொள்ள ஆண்டவரே எல்லாரும் இந்த இரத்தத்தினால் வருகிற மீட்பை பெற்றுக்கொண்டு பூமியில சுடர்களைப் போல பிரகாசிக்க தேவன் கிருபை தருவீராக. வியாதி உள்ளவருடைய வியாதிகளை குணமாக்கும். ஆண்டவரே வாழ்க்கையில் துன்பத்தின் பாதை வழி அந்த துன்பங்களை அகற்றி போடும். வாழ்க்கையை செழிப்பாக்கி கொடுக்கும்படி உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ராஜாக்களைப் போல ஆசர்களைப் போல நிறுத்துவாரா. Dear listeners, request you to download our new FGPC FM application from the Play Store and enjoy listening to the gospel music. You can also stream our songs using TuneIn Radio, which is available under all platforms. Thank you for choosing FGPC FM. May God bless you all.